ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டைலர்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஸ்டைலர்ஸ் கிச்சனில் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்ல ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய புதினா வச்சு புதினா ரைஸ் பண்ண போகிறோம். இது வெரைட்டி ரைஸ்னு சொல்லலாம். டிஃபன் பாக்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஒரு நல்ல ரெசிபி இது. பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் கொடுக்குறதுக்கோ சரி, இல்லை நம்ம ஆஃபீஸ் போகும்போது எடுத்துகிட்டு போகிறதுக்கோ சரி, ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். உடம்புக்கும் ஒரு நல்ல ஒரு அயன் கண்டென்ட் உள்ள ஒரு இந்த புதினா வச்சு புதினா ரைஸ் நம்ம எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அதுக்கு வந்துட்டு நான் ஒரு சின்ன புதினா கட்டு வாங்கி க்ளீன் பண்ணி இது மாதிரி இலைகள் மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நான் வந்துட்டு ஒரு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்ய போகிறேன் சாதம். அதுக்காக இது போதும். அப்புறம் ஒரு 10 போல் முந்திரி பருப்பு. இது வந்துட்டு ஆப்ஷனல் தான், போட்டால் நல்லாயிருக்கும், அப்படி இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அது மாதிரி இது வந்துட்டு வேர்க்கடலை, இது வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ப்ரோட்டீன் ரிச் கடலை இது. ஸோ உடம்புக்கு நல்ல ஒரு ஹெல்த் கொடுக்கக்கூடியது. இது பார்த்திங்க அப்படின்னா கடலை பருப்பு தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் போல், அப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பு தாளிக்கிறதுக்கு, அப்புறம் இங்கே பார்த்திங்கனாக்கா 3 பச்சை மிளகாய். இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் நல்லாயிருக்கும் சாதம், அதனால் எடுத்துருக்கேன். அப்புறம் ஒரு 2 சின்ன பீஸ் இஞ்சி எடுத்துருக்குறேன், ஒரு 1/2 லெமன். இது வந்துட்டு எல்லாமே புளிய போகிறதுல ஒரு 3-4 சொட்டு விட்டால் போதும், ஏன்னா வந்துட்டு ரொம்ப புளிப்பு இருக்கக்கூடாது. அப்புறம் தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, அப்புறம் இங்கே எண்ணெய் வேணும்னாக்கா நெய் போட்டுக்கலாம். எனக்கு நெய் வாசனையோட கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால் போட்டு நீ எடுத்துருக்குறேன். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் விட்டுடலாம். அது மாதிரி தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். முதல்ல ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். அதில் நாம் எடுத்து வச்சுருக்கிற 3 பச்சை மிளகாய், 2 துண்டு சின்ன இஞ்சி அது போட்டுக்கலாம். அப்புறம் எடுத்துருக்கிற புதினா இலைகளை இதோடு சேர்த்துட்டு நல்ல ஒரு நைஸான ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். இல்லை தண்ணி சேர்க்க தேவையில்லை, அரைக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா மட்டுமே ரொம்ப கம்மியாக ஒரு 2 ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்துட்டு சாதம் செய்யும்போது தண்ணியாக இருக்கக்கூடாது, இந்த பேஸ்ட் வந்துட்டு இதில் இருக்கிற தண்ணியே போதுமானதாக இருக்கும். ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல ஸ்மூத்தாக நைஸ் பேஸ்ட்டாக நான் அரைச்சி எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்து தான் அரைக்க முடிஞ்சுது, ஏன்னா வந்துட்டு புதினா வந்துட்டு மேலேயே நின்றுட்டு இருந்துச்சு மிக்ஸி ஜாரில், அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து தான் நான் அரைச்சிருக்கிறேன். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ வந்துட்டு நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். முதல்ல ஒரு பேன் எடுத்துருக்குறேன், அதில் வந்துட்டு நம்ம தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். இதில் நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்தா கொஞ்சம் வாசனையாக இருக்கும், அதுக்காக தான். எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கிறேன், அது நல்லா பொரியட்டும். கூடவே எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பு, கலர் மாறிடாமல் பார்த்துக்கணும், ஃப்ளேமை வந்துட்டு கம்மியாக வச்சுக்கோங்க. இது கூட நான் எடுத்துருக்கிற முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன், அதோட கடலை வேர்க்கடலை, கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பிலை. கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சோன்னு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை வந்துட்டு இதோட சேர்த்துக்கலாம். இதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க வைக்கலாம். தண்ணி கொஞ்சம் சுண்டட்டும், ஏன்னா நம்ம அரைக்கும்போது தண்ணி சேர்த்தோம் இல்லையா, தண்ணியாக இருக்கக்கூடாது, அதனால தான். இது கூட ஒரு 3-4 சொட்டு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். அப்புறம் தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
நம்மளுடைய புதிய பேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சாதம் ஒயிட் ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேமை கம்மியாக வச்சுக்கோங்க. இதை மெதுவாக நல்லா கலந்து விட்டுருணும். அவ்வளோதான், இந்தளவுக்கு சாதத்தை நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம வந்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளுடைய புதினா சாதம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், முந்திரி பருப்பு கடலை எல்லாம் போட்டு நம்மளுடைய புதினா சாதம் ரொம்ப சூப்பராக வாசனையாக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா ஒரு லைக் கொடுங்க. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் ஸ்டைலோ. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹெல்த்தியாக சாப்பிட்லாம், ஹாப்பியாக வாழலாம்.